ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி வந்து இந்த சிக்கன் லெக் பீஸை வச்சு ஒரு நல்ல ரெசிபி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த டிஷ்ஷு வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வந்து இந்த லெக் பீஸ் எல்லாம் இட்லி குட்டத்தில் வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை அதை தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா கை வச்சு மசிஞ்சு எடுக்க போகிறேன். மத்து இருந்துன்னா மத்து வச்சா நம்ம மசிச்சு எடுக்கலாம். இப்படி மசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பிரெட் எடுத்து அதை வந்து பொடிச்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து மல்லி இலை, வெங்காயம், பச்சை மிளகு இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அவிச்சு வச்ச அந்த லெக் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து அதில் உள்ள சதையை தனியாக, எலும்பு தனியாக வச்சுட்டேன். இப்போ அந்த சதையெல்லாம் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வந்து அடித்து எடுத்துடலாம். அரைச்சி அதுக்கு மேலே வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகு, மல்லி இலை இதெல்லாமே நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே உப்பையும் போட்டு நல்லா வந்து கையினால் வசிட்டு அதுக்கு மேலே வந்து 1/2 கரண்டி அளவுக்கு வந்து மிளகாத்தூள், 1/2 கரண்டி அளவுக்கு வந்து நல்ல மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து கை வச்சு மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் எல்லாம் உருளைக்கிழங்கு அதையும் இதில் போட்டு நல்லா கை வச்சு மசிச்சுட்டு விட்டுடலாம். நல்லா விரசிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு முட்டையை வந்து அடித்து ஊற்றலாம். என்னென்னா அப்போ தான் நம்ம வந்து இதை உருண்டையாக உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். இது மாதிரி கை வச்சு நல்லா உருட்டணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டோம். கலந்து விட்டுட்டு இப்போ கையினாலே பாருங்கள் அந்த லெக் பீஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம வந்து உருட்டணும். இப்போ உருட்டிட்டு இந்த நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் இல்லை இந்த லெக் பீஸில் உள்ள எலும்பு அதையும் வந்து அதுக்குள்ளால் வச்சிடலாம். இது வந்து லாலிபாப் ஷேப்பில் இருக்கும், சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி நல்லா வந்து அந்த ஷேப் பாட்டு உருட்டி எடுத்துட்டு இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் வந்து கலக்கி வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு முக்கு முக்கிட்டு நம்ம வந்து அதுக்கடுத்து பிரெட் பொடிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பிரெட் கிராம்ஸ் அதுக்குள்ளேயும் ஒரு முக்கு முக்கி எல்லாத்தையுமே இதே மாதிரி செய்து நம்ம வந்து ஒரு பிளேட்லேயே எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து செய்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் இருந்திருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா வந்து சிக்கன் அந்த லெக் பீஸையும் நம்ம வந்து இதில் போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இது வெந்துட்டே இருக்குது. இது வந்து செய்யறதுக்கு கஷ்டம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி ப்ரௌன் கலரில் வாரது வரைக்கும் நம்ம வந்து பொரிக்க வச்சு எடுத்துடலாம். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இப்போ ஸ்கூல்லெலாம் ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்களா, பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இது மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. நீங்கள் இதே மாதிரி செய்து கொடுத்து உங்கள் பிள்ளைங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. இது மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து பொரித்து எடுத்து வச்சுட்டேன். இதை டொமேட்டோ சாஸு கூடயோ அல்லது வந்து மயனோஸ் கூடயோ நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா அப்படி நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இதுக்கு முன்னே போட்டிருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால பிள்ளைங்களை ரொம்ப கவனமாக பாருங்கள். டெய்லி அண்ணனுள்ள பாடங்களை படிக்க சொல்லுங்கள். நல்ல பிள்ளைங்களாக அந்த சமுதாயத்தில் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க. தேங்க்யூ.